வெல்கம் டு டெய்லி டோசேஜ் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகள் எத்தனையோ இருக்க நம் உணர்வோடு கலந்து ஒன்றாகி விட்டது பிரியாணி கிராமங்களில் கிடாவெட்டு நிகழ்வில் கூட பிரியாணியிடம் பெறும் அளவுக்கு அது தமிழர்களின் எல்லா இடங்களிலும் சென்று சேர்ந்திருக்கிறது மூன்று நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களின் முதல் தேர்வு பிரியாணி தான் ட்ரீட் என்றதும் எங்க பிரியாணி டேஸ்டியாக கிடைக்கும் என்றே தேடுவோம் எத்தனை முறை சாப்பிட்டாலும் அலுப்பாகாத உணவு பிரியாணி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தேடி சுவைப்பதும் பிரியாணியை தான் நகரங்களில் வீதிகள் தோறும் தெருவிழ்க்கு உண்டோ இல்லையோ ஒரு பிரியாணி கடை இருப்பது உண்டு நினைத்தாலே நாக்கள் உமிழ் வரவழைக்கும் சக்தி படைத்த பிரியாணி இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த உணவாகி போனதில் அதிசயம் எதுவும் இல்லை ஆனால் இதன் தாயகம் இந்தியா அல்ல என்பதுதான் ஆச்சரியம் ஒன் பிளேட் ஆஃப் பிளேட் குவார்டர் பிளேட் என்பவை மெல்ல மெல்ல வளக்கொழுந்து கொண்டிருக்க ஒரு கிலோ பிரியாணி பக்கெட் பிரியாணி என்றெல்லாம் அளவுகளிலும் மாற்றங்கள் தொடங்கிவிட்டன அளவுகள் ஒரு புறம் இருக்க இதன் வகைகள் இன்னொரு விட முக்கியம் என நீங்கள் நினைப்பது தெரிகிறது சமைப்பதும் சாப்பிடுவதும் ஒரு கலை வெறும் வயிற்றை அடைப்பதல்ல உணவு மக்கள் பண்பாட்டில் உணவுக்கு முக்கியத்துவம் உண்டு வரலாறுடன் இணைந்த உணவு நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து விஷயங்களை பற்றியும் வரலாறும் முக்கியமானதுதான் நம்மை பற்றி நம் குடும்பத்தை பற்றி நம் கோவில்களை பற்றி நம் ஊரை பற்றி நம்மை ஆழ்பவர்களை அவர்களின் அரசியல் பற்றி என அனைத்து வகை வரலாறும் முக்கியம்தான் அந்த வகையில் நாம் உண்ணும் உணவை பற்றிய வரலாறும் முக்கியம்தான் பிரியாணியின் வரலாற்றை பற்றி ஆராய்ந்தால் அது கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கிறது சங்க இலக்கியங்களில் பிரியாணியின் வரலாற்று சுவடுகள் தென்படுகின்றன பிரியாணி சமைக்கப்படும் அதே செயல்முறையில் பண்டைய தமிழர்கள் ஒரு உணவை தயாரித்து உண்டு வந்திருக்கின்றனர் அதன் பிரியாணி என்ற வார்த்தை பெர்சியா என்ற மொழியிலிருந்து வந்த சொல் என நம்பப்படுகிறது மொழியில் பிரியான் என்றால் அல்லது வறுக்கப்பட்ட உணவு என்று பொருள்படுகிறது இருப்பினும் பிரியாணியின் மூலம் பெர்சியாவா அல்லது அரேபியாவா என்ற வரலாற்று விகிதம் இன்னும் தொடர்படியாகவே இருக்கிறது மங்கோலிய பேரரசர் தைமூர் இந்தியாவின் மீது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு படையெடுத்து வந்தார் அப்போது போர் வீரர்களுக்கான பிரத்யேகமாக சமைக்கப்பட்டதுதான் இந்த பிரியாணி என்ற ஒரு வரலாற்று தகவலும் உண்டு இதற்கு இணையாக உலகம் முழுவதும் கடல் மார்க்கத்தில் வணிகத்தில் ஈடுபட்டு வந்த அரேபியர்கள் கேரளா மாநிலம் கொச்சிக்கு வந்தபோது பிரியாணி சமைத்து உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் அவர்கள் மூலமும் பிரியாணி பரவியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஒருமுறை போர் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வருகை தந்த ஷாஜகானின் மனைவி மும்தாஜ் போர் வீரர்களின் நிலையை கண்டு மிகவும் வருந்தியதாக சொல்லப்படுகிறது அவர்கள் ஊட்டச்சத்து குறைந்தவர்களாக காணப்பட்டு இருந்தனர் இதனால் அரிசியையும் இறைச்சியையும் சேர்ந்து ஒரு உணவாக மும்தாஜ் உருவாக்கியதே பிரியாணி என்ற வரலாற்று தகவல்களும் நம்மிடையே உண்டு அது பின்னாளில் ஹைதராபாத் நிஜாம்களுக்கும் லக்னோ நவாப்களுக்கும் பிரியமான உணவாக மாறிப்போனது பிரியாணி சமைக்கும் சமையல்காரர்கள் உலக புகழ் பெற்றனர் இஸ்லாமியர்களால் தயாரிக்கப்படும் உணவாக அது மாறிப்போனது அதன் சுவை போலவே சொல்ல சொல்ல அழுக்காதது பிரியாணியின் வரலாறு வடக்கில் இன்றைய லக்னோவான அவாத்தை முகலாயர்கள் சில காலம் ஆண்டனர் அங்கிருந்து அவாதி பிரியாணி என இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்தது சுவையான பிரியாணி வகைகளில் இது முதன்மையானது லக்னோ பிரியாணி என்றும் அழைக்கப்படுகிறது லக்னோ மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் பேசப்பட்டு வந்த அவதி என்ற மொழியின் பெயரிலிருந்து மருவி ஆவாதி என்ற பெயர் இந்த வகை பிரியாணிக்கு வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறில் கல்கத்தாவை ஆண்ட நவாப் வாஜித் அலி ஷா மூலம் கல்கத்தா பிரியாணி உருவாகி பரவியது தென்னிந்தியாவில் மைசூர் திப்பு சுல்தானின் கோட்டையில் பல சைவ இந்து சமையல்காரர்களின் மூலம் வெறும் காய்கறிகளை வைத்து தாகிரி பிரியாணி சமைத்து பரப்பினார்கள் அதே காலகட்டத்தில் ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாம்கள் மூலம் ஹைதராபாதி பிரியாணி என்றும் ஆற்காடை ஆண்ட நவாப்கள் ஆர்காடு பிரியாணி என்றும் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பிரியாணி இந்தியா முழுவதும் பரவவிட்டனர் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலும் அசைவ பிரியர்கள் அனைவராலும் ஹைதராபாத் பிரியாணி விரும்பப்படுகிறது இந்திய சமையல் பாணியின் அங்கமாக கருதப்படும் ஹைதராபாத் பிரியாணி முன்பு நிஜாம் அரண்மனை சமையல் மீன் காடை இறால் மான் மற்றும் முயல் உட்பட நாற்பத்தி வகைகளில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பிரியாணி உலகம் பிரபலம் என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் ஹைதராபாத் பிரியாணி உணவகங்களை பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் பகுதியில் பின்பற்றப்படும் செய்முறை ஆம்பூர் பிரியாணி என பெயர் பெற்றுள்ளது இது தமிழ்நாடு தவிர ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரை பிரதேசங்களிலும் கர்நாடகாவின் சில பகுதிகளிலும் விரும்பி உண்ணப்படுகிறது இந்த பிரியாணியில் ஹைதராபாத் பிரியாணி போன்ற நறுமண பொருட்கள் சேர்க்கப்பட்டாலும் கூடுதலாக தக்காளியும் சிறிதளவு மஞ்சளும் சேர்க்கப்படுவதால் மற்ற பிரியாணியை விட சற்றே செம்மஞ்சளாக இருக்கும் இதேபோல் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் தயாரிக்கப்படும் வாணியம்பாடி பிரியாணி முழுக்க முழுக்க முகலாய உணவு முறையை பின்பற்றி செய்யப்படுகிறது அதாவது வேலூர் பகுதியை முன்பு ஆண்ட ஆர்காட் நவாப் அரசு படை வீரர்களுக்கு முகலாய பிரியாணியை சமைத்து பரிமாற்றியது எனவே அதற்கு பின்பு வேலூரின் நிறைய பகுதிகளில் சமைக்கப்பட்ட வந்த இந்த பிரியாணி மானியம்பாடி பகுதிகளிலும் சமைக்கப்பட்டதுடன் வாணியம்பாடி பிரியாணி என்ற அளவிலேயே பிரபலமாக தொடங்கியது கேரளத்தில் கோழிக்கோடு தலச்சேரி வழியாக படையெடுத்து வந்த நவாப்கள் அந்த பகுதிகளை சில காலம் ஆண்டனர் அங்கிருந்து தலச்சேரி பிரியாணி என ஊரங்கும் என்று பரப்பினர் ஜாலா என்ற அரிசியில் சமைக்கப்படுவதால் இதன் சுவை மற்ற எல்லா பிரியாணி வகைகளை விடவும் மாறுபட்டது கேரளாவில் விளையும் எண்ணற்ற நறுமண பொருட்கள் இதில் சேர்க்கப்படுகின்றன மிளகு பெருஞ்சிரகம் இலவங்கப்பட்டை மற்றும் ஜாதிக்காய் போன்றவை சேர்க்கப்படுகின்றன சீல் செய்யப்பட்ட அடுப்பில் தம் முறையில் இந்த வகை பிரியாணி சமைக்கப்படுகிறது நெய்யில் வெங்காயம் முந்திரி மற்றும் திராட்சை ஆகியவற்றை பொன்னிறமாக வறுத்து பிரியாணி தயாரானதும் அதனுடன் சேர்க்கப்படுகிறது தலச்சேரி பிரியாணி கேரளாவில் மட்டுமல்ல இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் அதன் ஒப்பற்ற சுவையாக கருதப்படுகின்றன மகாராஷ்டிராவில் பம்பாய் பிரியாணி இந்தியா முழுவதும் பறந்து பிரிந்து பரவியுள்ளது பாம்பே பிரியாணி மும்பையில் உள்ள ஒரு பகுதி இஸ்லாமிய சமூக மக்களால் தயாரிக்கப்படுகிறது இந்த வகை பிரியாணியில் இறைச்சியுடன் உருளைக்கிழங்கும் சேர்த்து சமைக்கப்படுவது வித்தியாசமான சுவையை தருவதோடு பாம்பே பிரியாணி தனிச்சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது பம்பாய் பிரியாணி பின்பற்றி தயாரிக்கப்படும் பிரியாணி கடலோர பிரசித்தம் கர்நாடக மாநிலம் பத்கல் என்ற பகுதியில் வாழும் நவயாத் என்ற இஸ்லாமிய சமூகத்தினரால் இந்த வகை பிரியாணி சமைக்கப்படுகிறது குறைந்த அளவிலான பொருட்களை சேர்த்து இந்த வகை பிரியாணி சமைக்கப்படுகிறது இந்த பிரியாணி செய்யும் முறை கடலோர கர்நாடகாவில் புகழ் பெற்றது இறைச்சியை தயிரில் ஊற வைத்து சமைப்பதால் சாப்பிடும்போது மிகுந்த பதத்தில் அது இருக்குமாம் மற்ற பிரியாணி வகைகளை காட்டிலும் வெங்காயம் அதிக அளவில் உலகம் முழுவதும் திண்டுக்கல் பிரியாணி மிகவும் பிரபலம் ஆயிரத்தி ஆண்டு நாகசாமி நாயுடு என்பவரால் ஆனந்த விலாஸ் என்ற பிரியாணி கடை தொடங்கப்பட்டது சமைக்கும் போது தலைப்பாகை அணிந்து கொள்ளும் வழக்கம் உடையவர் என்பதால் அந்த கடை தலைப்பாக்கட்டு கடை என்று அழைக்கப்பட்டது திண்டுக்கல் அவரது பூர்வீகம் என்பதால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி என்பது பிராண்ட் ஆனது மற்ற பிரியாணி வகைகளில் இருந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அதன் மூலப்பொருட்கள் மற்றும் செயல்முறைகளில் மட்டுமே வேறுபடுகிறது சீரக சம்பா அரிசி மட்டுமே பிரியாணி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது மசாலா அனைத்தும் அவர்களின் சொந்த ஊரான திண்டுக்கல்லில் இருந்தே வரவழைக்கப்படுவதால் அதன் சுவை தனித்துவமான ஒன்றாக இருக்கிறது பத்து கிலோவுக்கு மேல் இருக்கும் ஆடுகளை இறைச்சிகளாக வழங்கப்படுவதில்லை என்பதை விதிமுறையாக கொண்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் பகுதிகளில் செய்யப்படும் ஆட்டிறைச்சி பிரியாணி மிகவும் பிரபலம் இந்த பிரியாணி தூத்துக்குடி நெல்லை விருதுநகர் மாவட்டங்களில் வளர்க்கப்படும் கன்னி என்ற வகையை சேர்ந்த ஆடுகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது செட்டிநாடு ஸ்டைல் உணவுகள் அனைத்தும் நன்கு சுவாரஸ்யமாகவும் மசாலா சேர்த்து நன்கு சுவையாகவும் இருக்கும் அந்த வகையில் அதில் மிகவும் பிரபலமான ஒன்றுதான் செட்டிநாடு பிரியாணி பொறுமையுடன் செய்தால் சுவை அதிகமாக இருக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரியாணியின் பெயரால் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவில் உள்ள வடக்கம்பட்டி பிரியாணி கிராமம் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் முனியாண்டி விலாஸ் என்ற பெயரில் உணவகங்கள் நடத்தி சக்கரவர்த்தியாக திகழ்ந்தப்படும் உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து வடக்கம்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் முனியாண்டி சுவாமிகளுக்கு ஆண்டுதோறும் பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம் அப்போது சுவாமிக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு ராட்சதா அண்டாக்களில் பிரியாணி தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதனால் திருமங்கலம் தாலுகா கள்ளிக்குடி அருகே உள்ள வடக்கப்பட்டி பிரியாணி கிராமம் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறது ஜம்முவில் காஷ்மீர் பிரியாணி குஜராத்தில் மிமோனி பிரியாணி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பிரியாணி என பிரியாணி வகைகள் இந்தியா முழுவதும் பரவியுள்ளது இந்தியா தவிர சிலோன் பிரியாணி பாகிஸ்தான் சிந்தி பிரியாணி மலேசியன் பிரியாணி என கடல் கடந்தும் பிரியாணிகள் மக்கள் ஆட்கொண்டுள்ளது ஒரு சில பிரியாணி வகைகள் அந்தந்த ஊர்களில் உள்ள கடைகளின் மூலம் தனி ருசி ஏற்படுத்தப்பட்டு பிரபலமானவை இப்படிதான் இந்தியா முழுவதும் பிரியாணி பரவி நம் அனைவரின் மனதை கொள்ளையடித்தது ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வந்த பிரியாணி இன்றைக்கு பலரால் பல வழிமுறைகளில் தயாரிக்கப்படுகிறது எத்தனையோ வகையான பிரியாணி இருந்தாலும் நம்ம பாய் வீட்டு பிரியாணியின் சுவைக்கு நிகர் இதுவேதான் இஸ்லாமியர்கள் வீட்டு பிரியாணி சுவையிலும் மனத்திலும் மிகவும் வித்தியாசமான கொண்டது இஸ்லாமியர்களின் பாரம்பரியத்தில் சுகம் துக்கம் இரண்டு பிரியாணிக்கு உண்டு அளவோடு சாப்பிட்டால் எந்த பாதிப்பும் இல்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பிரியாணிகளுக்கும் பொருந்தும் பிரியாணியுடன் கத்திரிக்காய் பச்சடி பரிமாறப்படுகிறது தாவரங்களிலே அதிகமான மருத்துவ குணத்தை கொண்டது இந்த கத்திரிக்காய் தான் இதனால் தான் பிரியாணியுடன் செரிமானம் ஆகக்கூடியவை பரிமாறப்படுகின்றன பிரியாணியில் அசைவம் சேர்க்கப்படுவதால் செரிமானத்துக்கு உதவும் பட்டை ஏலம் கிராம்பு புதினா இஞ்சி பூண்டு ஆகியவற்றை சேர்ப்பது நல்லது இதேபோல் பிரியாணி சாப்பிட்ட பிறகு பால் சேர்க்காத இஞ்சி டீ கிரீன் டீ பிளாக் டீ ஆகியவை குடிக்கலாம் இவை செரிமான சக்தியை அதிகரிக்கும் வயிறு மந்தமாகும் பிரச்சனையை தடுக்கும் எலுமிச்சை அல்லது சாத்துக்குடி பழச்சாற்றை அருந்தலாம் இது அசைவத்தில் உள்ள எலும்புச் சத்தத்தை கிரகிக்க உதவும் இளஞ்சூடான நீரை ஒரு கிளாஸ் அளவில் பருகினால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் வயிற்றில் உள்ள கொழுப்பு கெட்டியாக மாறும் இதனால் இந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிடும் உணவுப் பட்டியலில் சிக்கன் பிரியாணி இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது மசாலா தோசை பட்டர் நான் போன்றவை அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன பண்டிகை கால உணவாக கருதப்பட்ட பிரியாணி இப்போது அன்றாட உணவுகளில் ஒன்றாகிவிட்டது வீட்டில் சமைப்பதை விட ஓட்டலில் பிரியாணிக்கு மக்களிடம் எப்போதுமே மவுஸ் அதிகம் இப்பொழுது அதுக்கும் ஒரு படி மேலே பிரியாணி சென்றிருக்கிறது உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஹோட்டல்களில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிடும் உணவு பட்டியல்களில் பிரியாணிக்கு தான் முதலிடம் கிடைத்துள்ளது தனியார் ஆன்லைன் உணவு நிறுவனம் நடத்திய ஆய்வில் ஒன்றில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஐதராபாத் பெங்களூர் புனே ஆகிய ஏழு பெருநகரங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இதில் பிரியாணிக்கு அடுத்தபடியாக மசாலா தோசை பட்டர் நான் தந்தூரி ரெட்டி பன்னீர் பட்டர் மசாலா ஆகியவை அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன பீட்சாக்கு இதில் இடமில்லை இதன் மூலம் பீட்சா மீதான மோகம் மக்களிடம் குறைந்திருப்பதாக இந்த ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது மக்கள் அதிகம் செலவிட வேண்டியதை பிரியாணி தவிர்க்கிறது ஒரே உணவில் அதிக ஊட்டச்சத்து கொண்ட பிரியாணி என்பதால் அதற்கு மக்களிடம் மவுசு அதிகரித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற பீட்சாவுக்கு இப்போது மவுசு குறைந்துவிட்டது பீட்சா சாப்பிடுவதால் உடல் பருமன் உள்ளிட்ட உபாதைகள் எதிர்கொள்ள நேரிடுவதால் அதனை தவிர்ப்பதற்காக உணவு பிரியர்கள் தெரிவித்துள்ளனர் தகவல் தொழில்நுட்ப தலைநகரம் என்று அழைக்கப்படும் கர்நாடக மாநிலம் தலைநகர் பெங்களூரில் ஆம்பூர் பிரியாணி கடைகள் என்ற பெயர்களில் பல பிரியாணி கடைகள் முளைத்துள்ளன இந்த கடைகளில் வியாபாரம் சக்கை போட்டு வருகிறது பிரியாணி கடைகளின் எண்ணிக்கையில் கர்நாடகா எப்பொழுதும் தமிழகத்தை விட பின்னுக்கு தான் இருந்துள்ளது கர்நாடகாவை பொறுத்தளவில் தடுக்கி விழுந்தால் சாகர் என்ற பெயரில் செய்வ உணவுகள் தான் கண்ணுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சென்னை போலவே பார்க்கும் இடமெல்லாம் பிரியாணி கடைகளால் நிரம்பியுள்ளது பெங்களூர் ஆம்பூர் பிரியாணி கடைகள் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகுதான் பெங்களூரில் மலமளவென பெருகியதாக மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர் நாவில் எச்சில் ஊற வைக்கும் உணவு வகைகளுக்கும் பசிக்கும் ருசிக்கும் விருந்தே படைக்கும் உணவுகளுக்கும் புகழ்பெற்ற நகரம் சென்னை நல்ல சுவையுடனும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நியாயமான விலையுடனும் இருக்க வேண்டும் என தேடி பிடித்து சாப்பிடுகிறார்கள் பிரியாணி பிரியர்கள் ஹைதராபாத் பிரியாணி முதல் கொல்கத்தா ஸ்டைல் பிரியாணி வரை நாட்டிலே மிகச்சிறந்த பிரியாணி வகைகள் அனைத்தும் சிங்கார சென்னையில் கிடைக்கும் தனக்கென்ற பிரத்யேகமான உணவுகளுடன் பிற மாநிலங்களிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் வந்து சேர்ந்த உணவுகளையும் தன்னுடையதாக மாற்றிக்கொண்ட உணவு கலாச்சாரம் சென்னை உடையது தெருவுக்கு தெரு இருக்கும் பிரியாணி கடைகளை இதுக்கு சான்று நன்றி